வெல்கம் டு சான் சமையல். எங்கள் வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்கலாம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து மேரினேட் பண்ணி 1-30 நிமிஷம் அளவு வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியும் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேரினேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துருக்கேன். அது கூட பிரியாணி இலை, 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சது சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் மாறிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டேன், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினா, கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நான் இது வெறும் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 5-10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துடுறேன். இது சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் கொதிச்சா போதும், சிக்கன் பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் சேர்க்கும் போது காரம் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. தக்காளி நான் இன்னைக்கு கம்மியாக சேர்த்ததால் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டு மீதி 1/2 கப் தண்ணியும் இப்போ சேர்த்துடுறேன். இப்போ கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து 1 முறை கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். விசில் போட வேண்டாம், ஏன்னா சீரக சம்பா அரிசின்றதால ரொம்ப குழஞ்சிரும். இப்படியே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.